வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான், வாழ்ந்துதான் பார்க்கணுங்கிறது தான் யதார்த்தமான விதி. அப்படி ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிராண பிடாரிய விரட்டின கதையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி ஒரு கதை தான் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனில் ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஹமாஸ் அப்படிங்கிற அமைப்புக்கும் இடையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான போராட்டம். தன்னுடைய சொந்த மக்களையும் சொந்த நிலத்தையும் மீட்பதற்கான பெருமுயற்சியில் எடுத்துக்கிட்டு இருக்கு ஹமாஸ் அப்படிங்கிற அமைப்பு. இதுக்கு ஆதரவாக உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் ஆதரவு தெரிவிச்சிருக்கு. ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சைனா, ரஷ்யா, லெபனான், எகிப்து, ஹஸ்புல்லா அப்படிங்கிற அமைப்பும் இதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஹமாஸ் அமைப்புக்கு. இல்லாட்டி உலகமே பயப்படக்கூடிய முஸாட் அப்படிங்கிற உளவு அமைப்பாக ஆப்போசிட்டாக ஒரு விஷயத்தை செஞ்சிட முடியுமா? அதுக்கு சைனாவினுடைய சில ஆப் வந்து துணையாக இருந்திருக்கு. அதன் மூலியமாக தான் மொசாட்டினுடைய கண்களில் மண்ணை தூவிட்டு ஹமாஸ் அமைப்பு இனக்குழுவை சேர்ந்தவங்க உள்ளே என்ட்ராகி ஆயுதங்கள் மூலியமாக இஸ்ரேல் மக்களை தாக்கியிருக்காங்க, பிணை கைதியாக பிடிச்சு வச்சுருக்காங்கங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வெளியில் வருது. ஹமாஸ் அமைப்பு பிடித்து வைத்திருக்கக்கூடிய பெண்களை விடுவிக்கணும்னு இஸ்ரேல் மட்டுமல்ல ஐநாவும் சில கோரிக்கைகளை முன் வச்சிருந்தது. அதன் அடிப்படையில் ஹமாஸ் அமைப்பு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பெண்களை பிணை கைதிகளாக பிடிச்சு வச்சுருக்காங்கல்ல, அவங்களுடைய வீடியோ ஒன்று வெளியிட்டாங்க. அதில் அந்த பெண்கள் வந்து ஃபோன் பயன்படுத்துகிற மாதிரியும் அவங்களுடைய உறவினர்கள்ட்டெல்லாம் பேசுகிற மாதிரியுமான காட்சிகள்லாம் இடம்பெற்றிருந்தது. இதை தாண்டி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஷேக்லாம் நடந்தது. ஒரு பெரிய ட்ரக்கில் அவங்கள கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. எந்த இடங்கிறத கண்டுபிடிக்க முடியல. பட் அவங்கெல்லாம் உயிரோடு இருக்காங்க. அவங்களுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தலோ அவங்கள வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரியான நிகழ்வுகளோ ஹமாஸ் அமைப்பு பண்ணலை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கும்போது ஒரு ஜெர்மனியை சேர்ந்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை தன்னுடைய காலுக்கு கீழே வந்து போட்டு மிதிக்கிற மாதிரியான காட்சி. அந்த பொண்ணு உயிரோடு இல்லை, ஆனால் அந்த பொண்ணை மிதிக்கிற மாதிரியான காட்சி இடம்பெற்றிருக்கு. அவங்க இஸ்ரேலில் இருந்தவங்க, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவங்க. அப்போது அந்த பொண்ணு வந்து அரைகுறை ஆடையோடு இருக்கிற மாதிரியான காட்சிகள் இடம்பெற்றிருக்கு. இது ஹமாஸ் அமைப்பு தான் கொண்டு போகிறாங்களா, இல்லை இஸ்ரேல் அமைப்பு வந்து அவங்கள கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான தெளிவான விவரங்கள் இன்ன வரைக்கும் வெளியிடப்படலை. ஸோ இஸ்ரேல் மறைமுகமாக ஹமாஸ் அமைப்பை வந்து ஒரு தீவிரவாத குழுவாக வந்து காட்சிப்படுத்த முயற்சிக்குதா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேச வேண்டியது இருக்குது. முதல்ல இந்த பாலஸ்தீனத்துக்கும் இந்த இஸ்ரேல் நாட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நில அமைப்பில் ரொம்ப முக்கியமானது காசா எல்லைப்பகுதி. இந்த காசா எல்லைப்பகுதி அதிகமான அளவில் வணிகத்துக்கு சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது கடல் வழியாக மட்டும்தான் இருக்குது. நிலப்பகுதியில் அதீதமான வணிகம் அப்படிங்கிறது யாருக்கு அதிகமாக சாதகமாக இருக்குது அப்படின்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதிக்கு தான். அப்போது ஜெருசலேம் அப்படிங்கிற அந்த நகரத்தை மட்டும் மீட்டுட்டாங்க அப்படின்னா ஹமாஸ் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த பாலஸ்தீனத்துக்கும் ஒரு பெரிய அளவிலான வணிக தொடர்பு ஏற்படுவதற்கும் வேலை வாய்ப்புக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஏழைவாளைகளுக்கு வாழ்வாதாரத்துக்கும் உதவும், தன்னுடைய நிலத்தை தானே மீட்கிறதுக்கான வேலையை செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் ஹமாஸ் அமைப்பு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு. ஸோ ஜெருசலேமை என்றைக்கு மீட்டு கொண்டு வந்துடுறாங்களோ, இப்போ யூதர்களுக்குன்னு சொல்லிட்டு தனி நாடு கிடையாது. அப்போது நாடில்லாத அந்த அகதிகள் தனியாக உருவாக்கிய ஒரு பகுதி தான் இஸ்ரேல் அப்படிங்கிறது 1948. அப்போ பாலஸ்தீனத்தில் அரேபியர்களுடைய நிலப்பகுதியை ஆக்கிரமிச்சவங்க தான் இந்த யூதர்கள். அப்போது மூன்று மதத்துக்கு இடையிலான ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு நிலத்தை கைப்பற்றுவதற்கான முயற்சி, அதுதான் அந்த ஹல்லஸா அக்ஸா அப்படிங்கிற மசூதி. அந்த மசூதிக்கு உள்ளே யாருனாலும் வரலாம் போகலாம், அது வந்து ஒரு இடம் மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துக்குள்ளே யாருனாலும் போகலாம் வரலாம் அப்படிங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மத கோட்பாட்டை வந்து யூதர்கள் ஃபாலோ பண்ணலை, அங்கே வந்து செருப்பு போட்டுட்டு உள்ளே வந்தாங்கங்கிறது தான் புகார். ஸோ இப்படி ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு பெரிய வந்து அந்த கேட் போட்டிருந்த இடத்தையும் வந்து வணிகத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஏரியாவையும் காசாவில் இருந்து இஸ்ரேலுக்குள்ளே நுழையக்கூடாதுங்கிற மாதிரியான கட்டுப்பாடுகள். இப்படி இருக்கும்போது வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்ட ஹமாஸ் அமைப்பினர் தொடர்ந்து அவங்களுடைய இடத்தையும் பறி கொடுத்துட்டு வீடுகளையும் இழந்து இப்படி இருக்கிறதுனால தன்னுடைய கிறிஸ்தவர்களும் அந்த இஸ்லாமிய அமைப்பினர்களும் யூதர்கள் பண்ணக்கூடிய டார்ச்சர் தாங்க முடியாமல் தான் மறுபடியும் போருக்கு தயாராகிருக்காங்க. ஸோ இதுக்கு அமெரிக்கா மறைமுகமாக உதவி செய்யுது அப்படிங்கிற புகார் வந்து கிளம்பியிருக்கு. ஈரானில் இடையில வந்து ஒரு 5 சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போனாங்க. அப்போது ஈரான் விதித்த உத்தரவுக்கு வந்து அடிபணிஞ்சது அமெரிக்கா. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு பல பில்லியன் டாலர், அதாவது 6 பில்லியன் டாலர் அளவுக்கு அவங்களுக்கு நிதி உதவி கொடுத்தாங்க.
ஸோ நிதி உதவி கொடுத்து இந்த 5 பேரையும் மீட்பதற்கான வேலையை அமெரிக்கா செஞ்சாங்க. இது மறைமுகமாக ஈரானுக்கு செய்த உதவி மட்டும் கிடையாது, ஹமாஸ் அமைப்புக்கு செய்த உதவி. இப்போ ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பணத்தையும் ஆயுதத்தையும் மறைமுகமாக வந்து ஹமாஸ் அமைப்பு கொடுத்து உதவி செய்கிறாங்க. ஈரானில் ஹமாஸ் அமைப்புக்கு தனியாக இராணுவ பயிற்சி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற புகார்கள்லாம் இப்போ தான் வெளியாயிட்டிருக்கு. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் ஜூலை மாதத்தில் இருந்தே பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு விடயம். அப்போது ஜூலை மாதத்துலேயே அமெரிக்கா மறைமுகமாக உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவுன மாதிரி, உக்ரைனில் இருக்கக்கூடிய ஆயுதங்களே இப்போது ஹமாஸ் அமைப்பு பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களில் பார்க்க முடியுது. அப்போ அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுத்தது ஓகே, அந்த ஆயுதங்களை எப்படி ஹமாஸ் அமைப்பு பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. ரஷ்யா இது இஸ்ரேலுடைய அந்த அயன்டோம் அப்படிங்கிற அந்த விடயத்தை பற்றி பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹமாஸ் அமைப்பு வந்து 5000 ராக்கெட்டுகள் ஒரே டயத்தில் அடித்து அந்த அயன்டோமையே வந்து கண்ணில் மண்ணை தூவி நிறையா இஸ்ரேலர்கள் பதுங்கு குடிகள் முதக்கொண்டு தாக்கப்பட்டதுங்கிற மாதிரியான விடயங்கள்லாம் வெளியாகிட்டுருக்கு. ஆனால் இந்த ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவு கொடுத்தது யார், அவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்தது யார், மொசாட் உளவு அமைப்பு கண்ணில் மண்ணை தூவ வைக்கக்கூடிய அளவுக்கு ஹமாஸ் அமைப்புக்கு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆயுதங்கள் கொடுத்து உளவு ரீதியாகவும் உதவி பண்ணது யாரு, உளவு ரீதியாக உதவி பண்ணது சைனா அப்படிங்கிறாங்க. ரஷ்யா அவங்களுக்கு மறைமுகமாக ஆயுதங்கள் கொடுத்து உதவி பண்ணுச்சு அப்படிங்கிறாங்க. உக்ரைனில் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே அமெரிக்காட்டிருந்து வாங்கின ஆயுதங்கள் எல்லாமே உக்ரைன் மூலியமாக இந்த ஹமாஸ் அமைப்புக்கு போச்சு அப்படிங்கிறாங்க. ஆக மொத்தத்தில் ரஷ்யா உக்ரைன் அப்படிங்கிற போரை உலக நாடுகள் மறந்து இன்னைக்கு இஸ்ரேலையும் பாலஸ்தீனில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பை பற்றியும் பேசுகிறாங்கன்னா, இதுக்கு புட்டினுடைய ராஜதந்திரமும் சைனாவினுடைய ஜிஜின்பிங்கினுடைய பெரிய விஷயமும்னு சொல்லப்படுது. ஆனால் இதில் அமெரிக்கா எப்படி வந்து மறைமுகம் உதவு பண்ணுறாங்க, அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் ஒன்று டைரக்டாக இஸ்ரேலுடைய இடங்களுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது இஸ்ரேலுக்கு உதவுறதுக்காக போகுதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்குது. நாளை பின்ன வந்து அமெரிக்கா பகிரங்கமாக ஹமாஸ் அமைப்புக்கு உதவி செஞ்சது அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள்லாம் வெளிவந்தது அப்படின்னா, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வர்த்தகமே கட் ஆகும். ஆனால் வெகு காலமாக வந்து அமெரிக்கா இஸ்ரேலோட நல்ல நட்புறவில் இருக்குது. இப்படி அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனும் அமெரிக்காவில் இருக்கிறதுனால இஸ்ரேலோட ஒரு நெருங்கிய உறவில் தான் அமெரிக்கா இருக்கும். ஆனால் அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் எப்படி வந்து ஹமாஸ் அமைப்பிட்ட கிடச்சிது அப்படிங்கிற ஒரு மில்லியன் டாலர் க்வெஸ்சன் இருக்குது. அதுக்கான ஆன்சருங்கிறது இன்னமும் அமெரிக்காவும் சொல்லலை, மற்ற உலக நாடுகளும் சொல்லலை. லெபனான் அப்படிங்கிற நாடுகளில் அந்த நாட்டில் இருந்தும் இஸ்ரேல் மேலே தாக்குதல்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஹமாஸ் அமைப்பினர். இப்படி தொடர்ந்து வந்து ஹமாஸ் அமைப்பினர் நடத்தக்கூடிய தாக்குதலில் நிலைகுலைஞ்சு போய் நிற்கிது இஸ்ரேல். துருக்கியும் இப்போ உள்ள என்றாயிருக்கு, எகிப்தும் உள்ள என்றாயிருக்கு ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவு தெரிவிச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த துருக்கியும் எகிப்தும் தான் அப்பப்போ வந்து பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணும், மத்தியஸ்தம் பண்ணும். அப்போது அமெரிக்காவுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, துருக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், இவங்க வேலையை இவங்க பார்க்கட்டும், நீங்கள் இடையில வர்றேங்கிற பேரில் ஆட்டையை கலக்கி நினச்சிங்கன்னா பெரிய அளவில் பிரச்சனையாயிடும், அதனால் நாங்கள் மறைமுகமாக ஆதரவு தரோம், நீங்களும் மறைமுகமாக ஆதரவு தந்துக்கோங்க. அதை பற்றின பேச்சுகள் வந்து எப்படி ரஷ்யா உக்ரைன் பஞ்சாயத்தில் நீங்கள் வாட்டுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவி பண்ணீங்களோ அதே மாதிரியான சூழ்நிலை இங்கே நிலவட்டும், யார் ஜெயிக்கிறாங்களோ ஜெயிச்சுக்கிறட்டும் அப்படின்னு சொல்லி விட்டு வேடிக்கை பார்க்குறதுக்கு துருக்கி வந்து ஓப்பன் டாக்காக சில விஷயங்களை அமெரிக்காவுக்கு செய்தியாக அனுப்பிச்சிருக்கு. இதில் அமெரிக்கா என்ன முடிவெடுக்க போகுது அப்படிங்கிறது ஒரு புறம், ஆனால் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் இஸ்ரேலை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லா உலக நாடுகளையும் உன்னிப்பாக கவனிக்க வச்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. 16 டன் ராக்கெட் ஃபியூயில் நிரப்பக்கூடிய வெடிபொருள் ஒன்று ஏற்கனவே வந்து ஒரு ஆகஸ்ட் மாதத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆயுதம் அப்படிங்கிறது எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது துருக்கி தான் உதவி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் இருக்குது. அப்போது ஏற்கனவே ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதத்துலேயே மற்ற உலக நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அக்டோபருடைய 1st week இந்த மாதிரியான ஒரு பெரிய ப்ராஜெக்டுக்கு ஹமாஸ் திட்டமிடுறதுக்கு பின்புலமாக இத்தனை நாடுகள் உதவி பண்ணியிருக்குங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியத்திலும் ஆச்சரியமான செய்தி. இப்போ யூரோப் யூனியன் என்ன சொல்லுது அப்படின்னா, இஸ்ரேலுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்கு. ஆனால் யூரோப் யூனியனால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய நில அமைப்பை பொறுத்தளவில் இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டை சுற்றி இருக்கிறது எல்லாமே அரபு நாடுகள்.
அப்போது அதனால தான் இவங்க தன்னை சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்காக பதுங்கு குழிகள், ஒவ்வொரு வீடுகள்லையும் பதுங்கு குழிகள் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த ஒரு பெல்லு அல்லாமல் அடித்த உடனே அவங்க பதுங்கு குழிகளில் போய் ஒழுங்கி உளுந்துருவாங்க, உளுந்து மறைஞ்சிப்பாங்க. ஸோ இப்படி வாழக்கூடிய வாழ்க்கையே இஸ்ரேல் மக்கள், யூதர்கள் வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு ஒவ்வொரு நிமிஷமுமே உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படிங்கிறது தான். ஆனால் அகதிகளாக வாழாமல், நாடோடிகளாக வாழாமல், எப்படி அங்கிருந்து இங்கிருந்து வந்திருக்கக்கூடியவங்கள்லாம் வந்து தன்னை வந்து உயர் சாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ, ஜெர்மன்லேருந்தும் மற்ற இடங்களில் இருந்தும் வந்த யூதர்கள் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டிலையும் அவங்க இருக்காங்க. அவங்களாம் இப்போ கோயிலுக்குள்ளே கருவறையில் போய் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதே மாதிரியான நபர்கள் தங்களுக்கு ஒரு இடம் வேணும் அப்படிங்கிறத நிரூபித்து தான் வந்து இஸ்ரேலை கைப்பற்றியிருக்காங்க. இப்படிப்பட்டவங்க அந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க. ஆனால் இப்போது நம்ம இவங்க என்ன சொல்கிறாங்க, ஹமாஸ் அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, 1967 ஃபாலோ பண்ண மேப்பை வந்து மறுபடியும் கொண்டு வருவோம், அதில் ஜெருசலேம் எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது, நாங்கள் அதை எடுத்துக்கிறோம்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் தான் ஏகப்பட்ட கட்டடங்கள் காலியாக இருக்குது, 500 இல்லை 1000 பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க. இஸ்ரேலில் வந்து முதல் தடவை நம்ம சொல்லும்போது 6-8 பேர் தான் இறந்து போயிருக்காங்கங்கிற செய்தி பதிவு பண்ணியிருந்தோம். ஏன் அப்படின்னா, அயன்டோமினுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது அங்கே இருக்குங்கிறதுனால. இப்போது அதனுடைய பாதுகாப்பையெல்லாம் உடச்சி, அந்த பாதுகாப்பு அரணை உடச்சி பெரிய அளவில் சேதங்கள் அங்கே ஏற்பட்டிருக்கு. 200க்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் பலியாக இருக்காங்க. ஹமாஸ் அப்படிங்கிற இந்த காசா எல்லைப்பகுதியை பொறுத்தளவில் அங்கே ஏழைபாளைகள் எல்லாருமே இருக்காங்க. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நிறையா பேர் மரணத்தை தழுவிருக்காங்க. சிறுபான்மையினருக்கு எதிராக நடத்தப்பட்ட இது ஒரு போர், ஆனால் தன்னுடைய நிலத்தை மீட்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு புனித போராக இது ஹமாஸ் அமைப்பு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, நோட்டோவினுடைய ஆயுதங்கள் எல்லாமே ஹமாஸிடம் சிக்கியிருக்கு அப்படின்னு அமெரிக்கா மறைமுகமாக ஹமாஸ் அமைப்புக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணுறாங்க. இதில் உண்மையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது இன்னும் வந்து சில மணி நேரங்களில் வெளியில் வந்துடும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஈரானுடைய இல்லீகல் மார்க்கெட் மூலியமாகவும் ஹமாஸ் அமைப்புக்கு ஏகப்பட்ட ஆயுதங்கள் கொடுத்து உதவிக்கிட்டு இருக்காங்கங்கிற செய்தி. ஸோ பலஸ்தீனமும் ஆப்கானிஸ்தானும் சேர்ந்து ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த ஹஸ்புல்லா அப்படிங்கிற அமைப்பு. அவங்களும் இந்த ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. குரல் எழுப்புறது மட்டும் இல்லை, அவங்க கூட சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான போர் அப்படிங்கிறதையும் நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. 4 முனை தாக்குதல் இல்லை, 8 முனை தாக்குதலுக்கு நடுவில் சிக்கி சின்னாபின்னமாக சிதைய போகுது இஸ்ரேல் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். காசாவுக்கு அதிக அளவிலான மின்சாரத்தை சப்ளை பண்ணுறது யாருன்னு கேட்டால் இஸ்ரேல். இப்போது காசாவினுடைய நகரத்தை வந்து மேலே வந்து ஒரு ஏரியல் வியூவில் பார்க்கும்போது ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, காசாவுக்கு மின்சாரம் கொடுக்கறதே இஸ்ரேல் தான். காசாவுக்கு கேட்டு வந்து ஒன்று ஓப்பன் பண்ணி விடணும் அப்படின்னா தான் அவங்களால வந்து நிலப்பகுதியில் வெவ்வேறு இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியும். ஸோ இப்படி நில ரீதியாக வந்து தனக்கான ஒரு வீட்டுக்குள்ளே அடப்பட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹமாஸ் அமைப்பு அந்த காசாங்கிற ஏரியா, அந்த வீட்டுக்குள்ளே அடப்பட்ட கதை தான். கேட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான அதிகாரம் அப்படிங்கிறது இஸ்ரேல்கிட்ட தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, என் வீட்டு கேட்டை பூட்டி அதுக்குண்டான சாவியை இஸ்ரேல் எப்படி வச்சுக்க முடியும், என் வீட்டு பூட்டுக்கான பூட்டையும் சாவியும் என்கிட்டயே திருப்பி கொடு அப்படின்னு கேட்குது காசா அமைப்பு. என்னையை உள்ளே வச்சு பூட்டுறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்ததுங்கிறது தான் இந்த ஹமாஸ் அமைப்புன்னு சொல்லக்கூடிய விஷயம். ஏன் அப்படின்னா, சுற்றி அந்த பக்கம் பூரா கடலாக இருக்குது. அப்போ கடல் பகுதியை மட்டுமே நம்பி என்னால் வாழ முடியாது, நிலப்பகுதியில் நீ ஏன் வந்து இந்த இடத்த பூட்டி வைக்கிற அப்படிங்கிறது தான். ஸோ மின்சாரத்தை தடை பண்ணி காசாவை டோட்டலாக வந்து இருட்டறையில் மூழ்க வச்சிருக்கு இஸ்ரேல். ஐநாவினுடைய தலையீடு இதுக்குள்ளே வந்து ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிறது தான். ஏன்னா 1948 அங்கீகரிக்கப்படாத ஒரு நாடாக இருந்த இஸ்ரேலுக்கு அங்கீகாரம் கொடுத்தது ஐநா. ஆனால் அது ஒரு வரன்முறைக்குள்ளேயே வராமல் அவங்க ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த இடத்த வந்து இஸ்ரேல்னு அறிவித்தாங்க. இப்படி யூதர்களுடைய அறிவை பயன்படுத்தி அவங்க உருவாக்கின நாடு தான் இஸ்ரேல். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி உலக நாடுகள் இஸ்ரேலை தலையில் தூக்கி கொண்டாடுறதுக்கு காரணம் அவங்களுடைய அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான். ஆனால் அந்த அறிவு ஆபத்தான ஒரு விஷயங்களுக்கு தான் பயன்படுது அப்படிங்கிறதுனால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்து அந்த அறிவோடு நடத்தக்கூடிய ஒரு போர் தான். ஸோ அழிவின் பாதைக்கு அந்த அறிவு இருக்கிறதுனால அப்படிப்பட்ட அறிவே தேவையில்லை அப்படிங்கிறது தான் ரஷ்யா, சீனா, அப்புறம் எகிப்து, ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள்லாம் சேர்ந்து நடத்தக்கூடிய இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அளவிலான போர். ஸோ இப்படி பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த அரேபிய மண்ணில் கிறிஸ்தவர்களும் அரேபியர்களும் இருந்த ஒரு மண்ணில் புதிதாக நுழைந்த யூதர்கள், நாடோடிகளாக வந்த ஒரு கூட்டம்,
ஒட்டுமொத்த நிலத்தையும் கைப்பற்றி இன்னைக்கு அவங்களுக்கு எதிராகவே போர் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கு. நிலத்தை மீட்பதற்காக ஹமாஸ் அமைப்பினர் தொடர்ந்து போராட்டத்தில் அவங்க ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி, மில்லியன் டாலர் குவஸ்டின். இது பல ஆண்டுகளாக நீடித்து வரக்கூடிய போராட்டத்தில் ஒரு மீண்டும் ஒரு போராட்டமாக தான் பார்க்க முடியுது. அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோட மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.